கௌதம் மேனனோட கூட்டணியில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன வெந்து தணிந்ததுக்கு அடுத்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வசூலை வாரி குவிச்சிட்டு இருக்கு. இதனால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கார், பைக்கு, ஐஃபோனுன்ட்டு பரிசுகளையும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து சிம்பு பத்து தலை, கொரோனா குமார் போன்ற படங்களெல்லாம் கைவசம் வச்சிருக்காரு. இதை தொடர்ந்து ஏகப்பட்ட இயக்குநர்கள் கிட்டையும் கதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த சூழலில் சிம்புவோட வாழு படத்தை இயக்குன விஜய் சந்தர் ஒரு ரீமேக் படத்தை சிம்புவை வச்சு இயக்குறதா இருந்தார். அந்த வீடியோவை கூட நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். இந்நிலையில் சிம்புவுக்கு ஒரு தரமான கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னா மாநாடு தான். இந்த படத்தில் எஸ் ஜே சூர்யா சிம்புவோட கூட்டணி ரசிகர்கள்கிட்ட ஏக போக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதனால் எஸ் ஜே சூர்யா சிம்புவோட காம்போவில் மறுபடியும் ஒரு படத்தை உருவாக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க. அதாவது பிருத்விராஜோட நடிப்பில் ரிலீஸ் ஆன டிரைவிங் லைசன்ஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வெற்றியையும் அடைஞ்சிருந்துச்சு. அந்த படத்தை ஹிந்தியில் செல்ஃபி அப்படின்ற பெயரில் ரீமேக் பண்ணி அக்ஷய் குமாரும் இம்ரான் ஹாஷ்மியும் நடிச்சிருந்தாங்க. தமிழில் கூட டிரைவிங் லைசன்ஸ் படத்தோட தமிழ் ரீமேக்கில் சிம்பு எஸ் ஜே சூர்யா கூட்டணியில் விஜய் சந்தரோட இயக்கத்தில் உருவாக்குவதாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நடிகர் பிருத்விராஜே தயாரிக்கிறாரு அப்படின்ட்டுலாம் கூட சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சிம்புவோட மார்க்கெட் பல மடங்கு உயர்ந்து நிற்கிது. இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ரீமேக் படத்தில் நடித்தா அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு சிம்பு இந்த படத்தை நிராகரிச்சிட்டாரு அப்படின்ட்டு கூட இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால் டிரைவிங் லைசன்ஸ் படத்தோட தமிழ் ரீமேக்கில் யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு படக்குழுவினர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம்.